சின்ன சின்ன கட்சிகள் சில பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்த சூழலில் சரத்குமார் எல்லாத்துக்கும் ஒரு படி மேலே போய் அவரோட கட்சியவே பாஜகவோட மெர்ஜ் பண்ணிட்டாரு. சரத்குமாரோட இந்த முடிவை எப்படி பார்க்குறீங்க? போட்டிகளும் சவால்களும் நிறைந்த இந்த சமூகத்தில் இன்றைய காலகட்டத்தில் ஒரு கட்சியை தொடங்குவதோ தொடங்கி தொடர்ந்து நடத்துவதோ அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. சரத்குமார் பொதுவாகவே கொஞ்சம் வெளிப்படையானவர். ஏன் தம்பி, நீங்கள் எப்போ முதலமைச்சராக போறீங்கன்னு என் மாமியார் என்ன கேட்டார் அப்படின்னு பொது மேடையிலேயே ரொம்ப வெளிப்படையாக சொன்னார். அவரை நம்பி இருக்கிற பலாயிரக்கணக்கான சில லட்சம் தொண்டர்களுக்கும் அந்த ஆசை இருக்கும். அவர்களெல்லாம் பிறந்தொழி மாமியாரை முன்னிறுத்தினார். அந்த வெளிப்படைத்தன்மை கூட ஒத்துக்கலாம். ஆனாலும் கூட சிறிய இயக்கமோ பெரிய ஒரு இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு நபர், அதிகாலை 2 மணிக்கு எனக்கு மொழிப்பு வந்தது, இந்த இயக்கத்தை பிஜேபியோடு இணைத்தால் என்னென்ன அருகிலிருந்து என் மனைவியிடம் கேட்டேன்னு அதையும் கூட இவ்வளவு வெளிப்படையாக சொல்லியிருக்க வேண்டுமா? அப்போ அந்த இயக்கத்திற்கான செயற்குழு பொதுக்குழு இருக்காதா என்று நகைச்சுவையும் ஆதங்கமும் கலந்த கேள்வியில் நியாயம் இருப்பதையும் நாம் புறந்தள்ள முடியாது. இன்னொரு பக்கம் தேமுதிகவும் பாமகவும் எந்த பக்கம் போகுங்கிற கேள்வி ஒரு மிகப்பெரிய கேள்வியாக, முக்கியமான கேள்வி அந்த நேரத்தில் நின்றுட்டே இருக்குது. அவங்களும் தொடர்ந்து பேசிகிட்டே இருக்காங்க, மறைமுக பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது போயிட்டே இருக்குது. இந்த தாமதத்துக்கு என்ன காரணமாக நீங்கள் பார்க்குறீங்க? எடப்பாடியின் ஆளுமை மீது, அவர் தலைமை வகிக்கிற அதிமுக வெற்றி பாதையை நோக்கி போகும் என்கிற அந்த உணர்வு அந்த 2 கட்சிகளுக்கும் இன்னும் மேலோங்கி எழலை அப்படிங்கிறதான் காட்டுது. பொதுவாகவே தேர்தல் நேரத்தில் பேரங்கள் நடக்கும், அதில் சுயநலம் கலந்த காரணங்கள் எதிர்பார்ப்புகள் இருக்கும், அதில் தவறே இல்லை. தங்களுடைய கட்சியினுடைய இருப்பு, வளர்ச்சி, எதிர்கால திட்டங்கள் இதையெல்லாம் மனசில் வச்சா எந்த ஒரு இயக்கமும் இன்னொரு இயக்கத்தோடு கூட்டணி சேர்வார்கள். இதில் என்னென்ன, இந்த அதிமுக பார்வையிலிருந்து பார்த்தோன்னா, ஒரு மிக உறுதியோடு பலரையும் ஆச்சரியப்படுத்தக்க வகையில் பிஜேபியிலிருந்து, அந்த அணியிலிருந்து நாங்கள் விலகுகிறோம், பிஜேபி தள்ளி வைக்கிறோன்னு தீர்மானமே போட்டு வெளியேறிய எடப்பாடி அந்த நாள் முதலாக மாற்று ஏற்பாடுகளை சிந்திக்க தொடங்கியிருந்தால் இந்நேரம் 2 கட்சிகளுமே அல்லது 2/1 கட்சி சில மாதங்கள், 1-2 மாதங்கள் முன்பாகவே அதிமுக அணிக்கு வந்திருக்கும். அந்த நேரத்தை எடப்பாடி தவற விட்டு விட்டார்னு தான் நான் பார்க்குறேன். மெகா கூட்டணி அமைப்போம் என்று சொல்லி அதிமுக தொண்டர்களை உற்சாகப்படுத்திய எடப்பாடி அதற்கு செயல் வடிவம் கொடுக்கிற அந்த வேளையில் பல நேரங்களில் தொய்வை காட்டிட்டாரோங்கிறதா இன்றைய தேதி வரை இழுத்து கொண்டிருக்கிற அந்த கூட்டணி முடிவாக அது நிலை நமக்கு உணர்த்துகிறது. 2 கட்சிகளில் 1 கட்சியாவது அதிமுக அணியோடு இணைக்க அவர் தவறினால் அதிமுக தொண்டர்கள் சோர்ந்து போவார்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அது எடப்பாடியினுடைய ஆளுமை பண்பின் மீதும் தலைமை பண்பின் மீதும் பலத்த சந்தேகத்தை, கேள்விக்குறிகளை எழுப்ப வாய்ப்பு இருக்கிறது. மீண்டும் மோடி தான், மீண்டும் மோடி அப்படிங்கிற கோஷத்தை வந்து பாஜகவினர் தொடர்ந்து முன் வச்சுட்டே இருக்காங்க. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்கிறாரு, வேண்டாம் மோடி, வேண்டவே வேண்டாம் மோடிங்கிறத அவர் சொல்கிறாரு. எந்த முழக்கம் எடுபடும் நீங்கள் நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்ற கேள்விக்கு இன்று வரை பிஜேபியிடம் பதிலே இல்லை. அவர்கள் தன் பிரத்யேகமாக கொண்டு வந்த ஒரே திட்டம் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பது. 2019ஆம் ஆண்டு தேர்தல் அறிவிக்கைக்கு ஒரு சில வாரங்கள் முன்பாக அடிக்கல் நாட்டிய அந்த திட்டம் இன்று வரை ஒரு சுவர் கூட கட்டப்படாத சூழல் இருக்கிறது. இதில் தொடங்கி காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும் என்கிற அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை கிடப்பில் போட்டுவிட்டு பல்லில்லாத ஒரு காவிரி மேலாண்மை ஆணையத்தை அமைத்து தமிழ்நாட்டுக்கு நிரந்தர துரோகத்தை செய்த கட்சி பிஜேபி என்கிற உணர்வு இன்று வரை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் மேலோங்கி இருக்கிறது. அந்த துரோக சிந்தனையை, அந்த ஒரு தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யலைங்கிற அந்த மனப்பான்மை மறக்கரைக்க செய்கிற அளவுக்கு எந்த ஒரு திட்டத்தையும் இன்று வரை பிஜேபி செய்யாதனால தான் தமிழ்நாட்டில் பிஜேபி எதிர்ப்பு உணர்வு மேலோங்கி இருக்கிறது. அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்த தான் அந்த கூட்டணி உடையாமல் கடந்த தேர்தலில் எந்த அணியோடு அவர் தேர்தலை சந்தித்தாரோ திமுக தலைவர் மு க ஸ்டாலின், அதே அணியோடு இப்போதும் சந்திப்பதால் அவருக்கு தான், அந்த அணிக்கு தான் மிக பெரும்பான்மையான வெற்றி வாய்ப்பு இருப்பதாக நான் கருதுகிறேன். ஆனால் இந்த நிஜம் இன்று ஏற்பட்டதல்ல, பல மாதங்களுக்கு முன்பாகவே இப்படிதான் சூழல் இருக்கும் என்பதை உணர்ந்து ஒரு சரியான அணி அமைக்க எடப்பாடி தவறிவிட்டார், பிஜேபியும் அதற்கு துணை போனது என்பது என்னுடைய கருத்து. நாடாளுமன்ற தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இருக்கிற சூழல் படி பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, இன்னொரு பக்கம் பாஜக கூட்டணி, இது இல்லாமல் நாம் தமிழர், கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது 4 முனை போட்டியாக இருக்குமா, இல்லை இங்கே வந்து திமுக வெஸ் அதிமுக அப்படிதான் இருக்குமா, எப்படி எடுத்துக்கிறது? 4 அணிகள் போட்டியிட்டால் கூட வாக்கு சதவீத அடிப்படையில் திமுக தலைமையிலான அணி பிரதான வெற்றிகளை பெறும் என்ற அந்த உண்மை ஒரு பக்கம் இருக்க, 4 அணிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தி குறிப்பிட்ட தொகுதியில் யார் யார் நிற்கிறார்கள் என்று பார்த்த பிறகுதான் 5வதாக ஒரு சுயேட்சை கூட அந்த களத்தில் வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஒரு ஊரறிந்த நாடறிந்த பிரபலம் அங்கே சுயேட்சையாக நிற்கலாம்,
இல்லை ஒரு தொகுதி கூட ஜெயிக்காதுன்னு சொல்கிற பிஜேபி அணியில் தினகரன் போன்றவர்கள், அண்ணாமலையை கூட அல்லது அன்புமணி போன்றவர்கள் கூட களமிறங்கினால் அந்த தொகுதியில் இருக்கிற பிற எதிர்கட்சியை சேர்ந்த வேட்பாளர்களை பொறுத்து அவர்களும் கூட வெற்றியை நோக்கி பயணிக்கலாம் என்கிற உண்மை இருக்கிற போது போட்டி இந்த இருவருக்கு இடையில்தான் என்று எந்த இருவரையும் தேர்ந்தெடுத்து சொல்வதிலும் எனக்கு உடன்பாடு இல்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.